Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. விஜய் டிவியில் கமல் தொகுத்து வழங்கி வரும் பிக்பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி 3வது வாரத்தோட இறுதியை நெருங்கி வந்துட்டுருக்கு. கமல் வரும் வார இறுதி எபிசோட் நெருங்கி வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த வாரத்தோட தலைவராக சிபி இருந்து வந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் நமிதா மாரிமுத்து, நாடியா சங் போட்டியிலிருந்து வெளியேறி உள்ள நிலையில் அடுத்தபடியாக வெளியேற போவது யார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. 2வது நபரை வெளியேற்றுவதற்கான நாமினேஷன் இந்த வார துவக்கத்தில் நடந்துச்சு. இதில் 9 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. நாமினேட் செய்யப்பட்டவர்கள அதிகமானவங்க பெண் போட்டியாளர்கள் மட்டும்தாங்க. மக்கள் அளிக்கும் ஓட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த 9 பேர்ல ஒருவர் இந்த வாரம் வெளியேற்றப்பட இருக்காரு. நாமினேட் ஆன 9 போட்டியாளர்களுமே எவிக்ஷன்ல இருந்து தப்பித்துக் கொள்ள வழி அமைத்துக் கொடுப்பதற்கான டாஸ்க் இந்த வாரம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பஞ்சபூதங்களோட பெயர்கள் அடங்கிய நாணயங்களை கைப்பற்ற ஹவுஸ்மேட்ஸ் போட்டி போட்டு விளையாடி வந்துட்டு இருக்காங்க. விளையாட்டோட முடிவில் அதுல நாணயங்கள் வைத்திருக்கும் ஒருவர் தாங்கள் அல்லது தங்களுக்கு விருப்பமான ஒருவரை எவிக்ஷன்ல இருந்து காப்பாற்ற முடியும். லேட்டஸ்ட் தகவலின் படி நாமினேட் செய்யப்பட்ட 9 பேர்ல ஆல்ரெடி 5 பேர் காப்பாற்றப்பட்டு இருக்காங்க. பெண் போட்டியாளர்கள் நேர்மையாக விளையாடி வருவதா ஆல்ரெடி பல பேரு பாராட்டியும் வந்துட்டு இருக்காங்க. இதனால பெண் போட்டியாளர்கள் 5 பேர் மக்களோட அதிக ஓட்டுகளை பெற்று சேவாகி விட்டதா சொல்லப்படுது. பிரியங்கா, பாவனி ரெட்டி, அக்ஷரா ரெட்டி, தாமரை செல்வி, இசைவாணி இவங்களுக்கு மக்கள் அதிக ஓட்டளித்து சேவ் செய்து விட்டாங்களாம். சோ அதனால இவங்க 5 பேர் இந்த வாரம் வெளியேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஐக்கிய பெரி, அபிநய், சின்ன பொண்ணு, அபிஷேக் ராஜா இவங்கெல்லாம் ரொம்பவே குறைவான ஓட்டுகளை வாங்கி உள்ளதுனால டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கும் 4 பேரும் 10,000 அல்லது அதுக்கு குறைவான ஓட்டுகளை தான் பெற்றிருக்காங்களாம். பிரியங்காவோட ஒப்பிடுகையில இவங்க 4 பேருமே பெற்றுள்ள ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப குறைவாங்க. 60,000 அதிகமான ஓட்டுகளை பெற்று பிரியங்கா தான் போட்டியாளர்களை முதல் இடத்துல இருக்காங்க. இதுவரைக்கும் மக்கள் அளித்துள்ள ஓட்டுகளின் அடிப்படையில மிக குறைந்த ஓட்டுகள் பெற்றிருக்கிறது அபிஷேக் தானாங்க. அப்படி பார்த்தா இந்த வாரம் அபிஷேக் வெளியேற போவது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனா பிக்பாஸ் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ப்ரொமோக்களுக்கு கண்டென்ட் தருவது அபிஷேக் மட்டும்தான். இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட பெரும்பாலான ப்ரொமோக்கள் அபிஷேக் கண்டிப்பா இருக்காரு இல்லையா. பிக்பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே போட்டியாளர்கள் சோசியல் மீடியாக்கள் அதிகம் விமர்சிக்கப்பட்டவரோ அதிகமா பேசப்பட்டவரோ அபிஷேக் தானாங்க. அதனால அபிஷேக் வெளியேற்றப்படுவாரா இல்லனா ஏதாவது குறுக்கு வழியை பின்பற்றி அபிஷேக போட்டியில தொடர செய்வாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும். வரும் ஞாயிற்றுக்கிழமை கமல் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பார்க்க எல்லாருமே ஆர்வமா காத்திருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.